தேர்தல் பத்திரம் என்பது லஞ்சத்தை சட்டபூர்வமாக்கி கருப்பு பணத்தை எளிதாக அரசியல் கட்சிகள் வெள்ளைப்பணமாக மாற்ற வழிவகைகளை உருவாக்கி மக்களிடமிருந்து லஞ்ச ஊழல்களை ஒழித்து வைத்து நம் தேர்தல் ஜனநாயகத்தையே சீர்குலைக்க வழிவகை செய்யும் மோசடி திட்டம். இந்த திட்டம் மத்திய பாஜக அரசால் 2017 கொண்டு வரப்பட்டது. இதை குறித்துதான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க உள்ளோம். 2017-18 ஃபினான்ஸ் ஆக்ட் 2017 மணி பில்லாக பாராளுமன்ற மக்களவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டு அதன் கீழ் தேர்தல் பத்திரம் என்னும் திட்டம் ஜனவரி 2, 2018 அன்று அமலுக்கு வந்தது. இந்த சட்டத்தின் மூலம் தேர்தல் பத்திரம் வழியாக அரசியல் கட்சிகள் தனி நபர்களிடமிருந்தும் நிறுவனங்களிடமிருந்தும் இரகசியமாக நன்கொடைகளை பெற வழிவகை செய்யப்பட்டது. எப்படி? உதாரணத்திற்கு, ஒரு நிறுவனம் ஒரு கட்சிக்கு 1 கோடி ரூபாய்க்கு இரகசியமாக நன்கொடை கொடுக்க விரும்பினால் அவர்கள் அரசு அறிவிக்கும் குறிப்பிட்ட தேதிகளில் குறிப்பிட்ட ஸ்டேட் பேங்க் வங்கிக்கு சென்று அந்த பணத்தை செலுத்தி அதற்கு இணையான பத்திரம் ஒன்றை பெற்றுக்கொள்ளலாம். பிறகு அவர் எந்த அரசியல் கட்சிக்கு அந்த நன்கொடையை கொடுக்க விரும்புகிறாரோ அவர்களிடம் பத்திரத்தை நேரடியாகவோ மறைமுகமாகவோ கொடுக்கலாம். அந்த அரசியல் கட்சி 15 நாட்களுக்குள் பத்திரத்தை குறிப்பிட்ட ஸ்டேட் பேங்கில் கொடுத்து கட்சியின் வங்கிக் கணக்கில் பணமாக மாற்றிக்கொள்ளலாம். பொதுவாக அரசியல் கட்சிகள் யாரிடம் எவ்வளவு நன்கொடை பெறுகிறார்கள் என்பதை தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். ஆனால் இந்த சட்டத்தின் மூலம் தேர்தல் பத்திரம் வழியாக பெறப்படும் நன்கொடைகள் யாரிடம் இருந்து எவ்வளவு பெறப்பட்டது என்பதை தெரிவிக்க தேவையில்லை. ஒட்டுமொத்தமாக எவ்வளவு பணம் தேர்தல் பத்திரம் மூலமாக வந்தது என்பதை மட்டும் சொன்னால் போதும். இந்த சட்டம் தேர்தல் வெளிப்படைத்தன்மைக்கு எதிரானது என்றும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் தேர்தல் ஆணையம் மத்திய அரசுக்கு தெரிவித்தது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் இதை எதிர்த்தது. முக்கியமாக தேர்தல் பத்திரம் மூலம் மணி லாண்டரிங், அதாவது சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடக்கும் வாய்ப்பு உள்ளது என்று எச்சரித்தது. ஆனால் மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை. மேலும் கம்பெனிஸ் ஆக்டில் ஒரு நிறுவனம் தனது கடைசி 3 ஆண்டுகளின் சராசரி லாபத்தில் 7.5% மட்டுமே அதிகபட்சமாக அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையாக அளிக்க முடியும் என்ற சட்ட விதியை தூக்கியது. இது ஷெல் நிறுவனங்களை உருவாக்கி அதன் மூலமாக கருப்பு பணத்தை அதிக அளவில் அரசியல் கட்சிகள் பெற வழிவகை செய்யும் என்று தேர்தல் ஆணையமே எச்சரித்தது. உதாரணத்திற்கு, ஒரு தனியார் நிறுவனம் அரசு தனக்கு துறைமுகம், விமான நிலையம் போன்றவற்றை கொடுக்க லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த தேர்தல் பத்திரத்தை பயன்படுத்தி ஆளும் கட்சிக்கு லஞ்சமே கொடுத்தாலும் அது இரகசியமாக கொடுக்கப்படுவதால் யாருக்கும் தெரியாது. தேர்தல் பத்திரம் மூலம் லஞ்சத்தை சட்டபூர்வமாக்கிவிட்டார்கள். மேலும் ஒரு அரசியல் கட்சி பினாமிகள் மூலம் பல ஷெல் நிறுவனங்களை உருவாக்கி அதன் மூலம் கருப்பு பணத்தை தேர்தல் பத்திரம் வழியாக அவர்கள் கட்சிக்கு வெள்ளை பணமாக மாற்ற முடியும். நேரடியாக ஒரு நிறுவனம் அரசியல் கட்சிக்கு நன்கொடை கொடுத்தால் நாம் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்த தகவல் வைத்து அந்த கட்சி நன்கொடை பெற்ற நிறுவனம் பெயர் அறிந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் டேட்டா மூலம் அது ஷெல் நிறுவனமா என ஆராய்ந்து அதை பற்றி எந்த ஒரு குடிமகனும் விசாரணை அமைப்பு மூலம் மணி லாண்டரிங் விசாரணை செய்யும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போன்ற அமைப்புகளில் புகார் தெரிவிக்க முடியும். ஆனால் தேர்தல் பத்திரம் மூலம் நிறுவன பெயர் மற்றும் நன்கொடை தொகை இரகசியமாக்கப்படுவதால் நாம் யாரும் கண்காணிக்க முடியாது. இதனால் எளிதாக அரசியல் கட்சிகள் தேர்தல் பத்திரம் பயன்படுத்தி 1000கணக்கான கோடிகள் கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்ற முடியும். தேர்தல் நன்கொடைகளில் வெளிப்படைத்தன்மை எங்கே? இவ்வளவு ஏன்? பிரதமர் மோடியே தேர்தல் நன்கொடைகளில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வருவேன் என்று 2014 முழங்கினார். ஆனால்
அதற்கு நேர் எதிராக இரகசியமாக நன்கொடை பெறும் தேர்தல் பத்திர திட்டத்தை கொண்டு வந்தார். இப்படிப்பட்ட சட்டத்தை கொண்டு வர என்ன காரணம் சொன்னது மத்திய அரசு? முதலாவதாக, வங்கி மூலம் வருவதால் பணம் ரொக்கமாக கொடுப்பது குறைந்து கருப்பு பணமும் குறையும் என்றார்கள். ஆனால் இதற்கு நேர் எதிராக கம்பெனிஸ் ஆக்டில் எப்படி மாற்றம் செய்யப்பட்டு கருப்பு பணம் ஷெல் நிறுவனங்கள் மூலமாக அதிகரிக்கக்கூடும் என்பதை சற்று முன் பார்த்தோம். மத்திய அரசு இரண்டாவதாக சொன்ன காரணம், நன்கொடை தரும் நிறுவனங்கள் பயப்படாமல் தாங்கள் விரும்பும் அரசியல் கட்சிகளுக்கு இரகசியமாக நன்கொடை வழங்க முடியும் என்று சொன்னார்கள். இப்படி இரகசியமாக வைப்பதே வெளிப்படைத்தன்மைக்கு எதிரானது இல்லையா? அப்படியே இரகசியமாக இருக்க வேண்டும் என்றாலும் நிறுவனங்கள் யாருக்கு கொடுக்கும் நன்கொடைகள் இரகசியமானவை? ஒரு ஆங்கில பத்திரிகை எஸ்பிஐ பேங்கில் தேர்தல் பத்திரத்தை வாங்கி ஆய்வு செய்ததில் அல்ட்ரா வயலட் வெளிச்சத்தில் மட்டுமே தெரியும் ஒரு யூனிக் எண் உள்ளது என்பதை வெளிக்கொண்டு வந்தது. இதை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஒப்புக்கொண்டது. அப்பொழுது யார் எத்தனை ரூபாய்க்கு தேர்தல் பத்திரம் வாங்கினார்கள் என்பதும் அது எந்த அரசியல் கட்சிக்கு கொடுக்கப்பட்டது என்பதும் ஸ்டேட் பேங்கில் இரகசிய தகவலாக உள்ளது. யோசித்து பாருங்கள், மத்திய அரசுதான் ஸ்டேட் பேங்க் சேர்மனை நியமனம் செய்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஆளுங்கட்சியான மத்திய அரசு ஸ்டேட் பேங்க் சேர்மனிடம் தேர்தல் பத்திர தகவலை இரகசியமாக காட்டுங்கள் என்றால் அவர் மறுப்பாரா? மறுத்தால் அவர் அங்கு இருக்கத்தான் முடியுமா? அதாவது எதிர்கட்சிகள் எவ்வளவு யாரிடமிருந்து நன்கொடை பெறுகிறார்கள் என்பதை ஆளுங்கட்சி கண்டுபிடிக்க முடியும். எனவே தேர்தல் பத்திரம் மூலம் எதிர்கட்சி பெறும் நிதி உண்மையிலேயே ஆளுங்கட்சிக்கு இரகசியம் இல்லை. ஆனால் ஆளுங்கட்சி பெறும் நிதி எதிர்கட்சி, பொதுமக்கள் என அனைவருக்கும் இரகசியமானவை. மேலும் தேர்தல் பத்திர சட்டத்திலேயே விசாரணை அமைப்புகள் தகவலை கோரினால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நன்கொடை தகவலை தர வேண்டும் என்று உள்ளது. ஆனால் விசாரணை அமைப்புகள் விசாரணை செய்ய பொதுமக்கள் புகார் கொடுக்க வேண்டும், அல்லது அவர்களே தாமாக முன்வந்து ஊழலை கண்டுபிடித்து விசாரிக்க வேண்டும். ஆனால் தேர்தல் பத்திர தகவல்கள் சட்டப்படியே இரகசியமாக ஒழித்து வைக்கப்படுவதால் பொதுமக்களுக்கு முறைகேடு குறித்த தகவல் கிடைக்க வாய்ப்பே இல்லை. மற்றொரு புறம் ஆளுங்கட்சி கையில் உள்ள கூண்டுக்கிளிகளான விசாரணை அமைப்புகளும் தாமாக முன்வந்து விசாரிக்க வாய்ப்பே இல்லை. எனவே ஒட்டுமொத்தத்தில் தேர்தல் பத்திரம் ஆளுங்கட்சிக்கு பெரும் சாதகமாக உள்ளது. இந்த சாதகத்தை மேலும் விளக்கும் வண்ணமாக, தேர்தல் பத்திரம் அமலுக்கு வந்த கடந்த 4 ஆண்டுகளில் தேர்தல் பத்திரம் மூலமாக எந்த கட்சி அதிக நன்கொடைகளை பெற்றுள்ளது என்பதை பார்ப்போம். 2017-18 முதல் 2020-21 வரை தேர்தல் பத்திரம் மூலமாக அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள நன்கொடைகளில் 65% நன்கொடை ஒரே ஒரு கட்சி, அதாவது ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு சென்றுள்ளது. அதாவது 2017-18 முதல் 2020-21 வரை மொத்தமாக விற்கப்பட்ட 6,500 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரத்தில் 4,230 கோடி ரூபாய் பாஜகவிற்கு சென்றுள்ளது. தேர்தல் பத்திரம் மூலம் இரண்டாவதாக அதிக நன்கொடையான ₹716 கோடி பெற்ற காங்கிரஸை விட பாஜக பெற்ற நன்கொடை 6 மடங்கு அதிகம். மேலும் தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடை பெற ஆரம்பித்த பிறகு ஆளுங்கட்சியான பாஜகவின் சொத்து மதிப்பு எப்படி அடுத்து இருப்பவர்களை விட அசுர வேகத்தில் வளர்ந்துள்ளது என்பதை இங்கே காணலாம். 2013-14 பாஜக காங்கிரஸ் இருவரது சொத்து மதிப்பும் சமமாக கிட்டத்தட்ட தலா ₹800 கோடி அளவில் இருந்தது. அவ்வளவு ஏன்? தேர்தல் பத்திரம் அமலுக்கு வருவதற்கு முந்தைய ஆண்டான 2016-17 கூட பாஜகவின் சொத்து மதிப்பு ₹1,213 கோடியாகவும் காங்கிரஸின் சொத்து மதிப்பு ₹850 கோடியாகவும் இருந்தது. ஆனால் தேர்தல் பத்திரம் வந்த பிறகு கணக்குகள் கடைசியாக பொதுவெளியில் உள்ள 2019-20 ஆண்டிலோ
காங்கிரஸின் சொத்து மதிப்பு ரூபாய் 588 கோடியாகவும் பாஜகவின் சொத்து தேர்தல் பத்திரம் மூலம் அசுர வளர்ச்சி பெற்று ரூபாய் 4847 கோடியாக உயர்ந்துள்ளது. அதாவது பாஜகவிற்கு 2013-14 காங்கிரசுடன் சமமாக இருந்த சொத்து மதிப்பு இன்று அவர்களை விட 8 மடங்கு அதிகமாக உள்ளது. பிரதமர் மோடி தேர்தலில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வருவேன் என்று பொய் சொல்லிவிட்டு அதற்கு நேர் எதிராக அவர் கட்சிக்கு இரகசிய பணம் மூலம் யாரும் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு சொத்துக்களை சேர்த்துள்ளார். இந்த இரகசிய பணம் தேர்தலில் சமமான தளத்தை முற்றிலுமாக தகர்த்தி தேர்தல் ஜனநாயகத்தை சீர்குலைக்கிறது. லஞ்சத்தை சட்டபூர்வமாக்கும் மத்திய அரசாங்கத்தின் இந்த மோசடி தேர்தல் பத்திர திட்டத்தை எளிதாக கருப்பு பணத்தை வெள்ளைப்பணமாக மாற்ற வழிவகை செய்யக்கூடிய இந்த மோசடி திட்டத்தை, நம் தேர்தல் ஜனநாயகத்தையே கேள்விக்குறியாக்கியுள்ள இந்த மோசடி திட்டத்தை எதிர்ப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை. தேர்தல் பத்திரங்கள் ரத்தாகும் வரை அறப்போர் தொடரும். திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான், நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான், நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்.